Hello viewers, I'm Maithili. In 11th business max matrices and determinants exercise 1.4 or third sum namma indha video la paaka porom. Question paarenga, the technology matrix of an economic system of two industries is 0.50, 0.25, 0.40, 0.67 kuduthirukanga. Test whether the system is viable as per Hawkins-Simons condition. So vandu idu viable ah iruka appdin solli ketirukanga. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்னே உங்களுக்கு தெரியும் B ன்னு எடுத்துக்கணும் 0.50 0.25 0.40 0.67 இருக்கு இது என்ன கண்டுபிடிக்கணும்னா I - B டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அது பாசிட்டிவா இருந்தா வயபிள் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா இருந்துச்சுனா இட் இஸ் நாட் வயபிள் னு எழுதிடலாம் சரி இப்போ நமக்கு அதுக்கு முதல்ல I - B தெரிஞ்சாதான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும் I - B இஸ் நதிங் பட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட நம்ம என்ன பண்ண போறோம் 0.50 0.25 கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ண போறோம் இப்போ 1 -5 வந்து 0.5 தான் இந்த செகண்ட் 1 க்கு அதே நம்பர் வரும் வித் தி சேஞ்ச் ஆஃப் சைன் அதே மாதிரி இங்கேயும் வித் தி சேஞ்ச் ஆஃப் சைன் இப்போ பாத்தீங்கன்னா 1 - 0.67 இருக்கு 0.33 சாரி பிளஸ் சரி இப்போ வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஐ மைனஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம் டிட்டர்மினன்ட் ஐ மைனஸ் பிக்கு இது கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபைவ் த்ரீ ஜா ஃபிஃப்டீன் ஃபைவ் த்ரீ ஜா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஆகிடும் மூணு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா 0.165 ஆகிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே போட வேண்டிய மைனஸ் போட்டுக்கோங்க ஃபோரோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0.1 வரும் ஏன்னா ஹண்ட்ரடு ஒரு ஜீரோ இருக்கும் மூணு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா 0.1 இப்போது இது மைனஸ் பண்ணால் 1 மட்டும் போயிடும் மற்றதெல்லாம் அப்படி இருக்கும் அப்போ 0.065 வருது இது பாசிட்டிவாக தான் வருது அப்போ இது கிரேட்டர் தென் ஜீரோ ஏன்னா இதுதான் பெரிய நம்பர் ஸோ அதோட சைன் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஐ மைனஸ் பி இஸ் பாசிட்டிவ் தேர்ஃபோர் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட்னு எழுதிக்கலாம் அண்ட் ஆல்சோ வயபிள் அப்படின்னு சொல்லி இந்த சம்மை முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் அந்த சம் தேங்க்யூ